ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். பெங்களூருவில் ஒரே இரவில் சந்தேகத்துக்கிடமான மூன்று பெண்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது நகரவாசிகள் பெரும் கலக்கத்தில் உள்ளார்கள். மாதவரம் எஸ்டேட்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. மற்றொரு டெட் பாடி ஃபேமஸான சுவாமிஜி அவர்களோட ஆஸ்ரமத்தை அருகே கிடைக்கப்பட்டது. மறுபடியும் கொலை தொடருமான மக்கள் அச்சத்துல இருக்காங்க. மக்கள் அதிகமா கூடுற இடத்துலதான் இந்த கொலை நடந்திருக்கு. இந்த கொலை போலீஸ் அதிகாரிகளுக்கு விசாரணையில பெரும் சவாலா இருக்குன்னு சொல்றாங்க. கொலையான மூணு பெண்களுக்கும் ஒரே வயதுதான், மற்றும் ஒரே பெயர் தான். காமராஜர் நகர்ல இருக்கிற பாலத்து மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த காதலர்களோட பாடியை வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த விசாரணையின் போது இந்த கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொண்ணு பேரு வைஷாலி, அவள் பெங்களூரை சேர்ந்தவள் என்று தெரிகிறது. இந்த கொலைகளை யார் பண்றாங்கன்னு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க விசாரணை நடத்தி வருவதாக இன்ஸ்பெக்டர் சூர்யா சார் தெரிவித்துள்ளார். இந்த அளவுக்கு விசித்திரமான, ரொம்ப சிக்கலான வைஷாலின்ற பேர் வச்சிருக்கிற இந்த பெண்களை யாரு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றத போலீஸ்காரவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். Thank you.
இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இதெல்லாம் குழந்தைக்காக தான் பண்ணுன்னு சொல்லும் போது என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ சொல்லு மிஸ்ரி, உன் பேச்சை கேட்டு என் மார்க்கெட்டை நான் நாசமாக்கணுமா என்ன? இந்த மண்ணோட பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன். நீ ரொம்பவே மாறிட்ட சங்கர், இங்க பாரு கன்வர் லால்னு போலோ. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, எல்லா மக்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் படம் வேணும்னு. நம்ம மக்கள் மேல பாசம் வச்சிருக்கவங்க நமக்கு வில் பவர் இருந்தாவே போதும். எனக்கு தெரியும் பைத்தியம் மாதிரி நடிச்சா என் பாட்டி வந்துருவாங்கன்னு சொன்ன. ஆனா இப்ப என்னாச்சு? எங்க எங்க காதல் கடவுள்னு சொல்றீங்க, நாங்க காதல் பண்ணா ஏன் பண்றேன்னு கேக்குறீங்க. நீங்க பண்றது சரியா? என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ பண்ணதா சரியா? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? மூடுறா வாய, என் இடத்துக்கே வந்து என்னைய அதிகாரம் பண்றியா? யார் அந்த திமிரை உனக்கு கொடுத்தது? எப்ப நான் உன்னை பார்த்தனோ அப்பவே நான் பைத்தியம் ஆயிட்டேன். வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். இப்படி எழுதியிருந்தா யாராலையுமே தப்பிக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். ஆனால் எனக்கு யாருமே கிடையாது. நான் செத்து போனால் யாருமே அளவும் மாட்டாங்க. என்ன நடக்குமோ நடக்கட்டும். நெஞ்சில் தில்லு இருக்கிறவங்களாம் பலசாலி ஒன்றும் கிடையாது. இவங்கள மாதிரியே பெரிய ஹீரோ ஆகணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் நான் பண்ணாத கொலைகளுக்கு கோர்ட் என்ன குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்து நான் பெரிய ஹீரோவாகணும், இல்லை இந்த கொலையெல்லாம் பண்ணவனை நான் கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுற வரைக்கும் போலீஸ் கையில் மாட்டாமல் இருக்கணும். என்னோட பேர் விக்ரம். நல்ல ஸ்டோரி ரைட்டர் ஆகணும் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். ஆனா என்னோட கதையை கேட்கறதுக்கு யாருமே ரெடியா இல்ல. நீ பார்க்க சூப்பரா இருக்கடா, எதுக்காக ரைட்டர் ஆகணும்? ஹீரோ ஆயிடுன்னு சொன்னாங்க, ஆனா ஒருத்தர் கூட சான்ஸ் தரவே இல்லை. ஃபைனலா ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சு கதை ரொம்ப சூப்பரா இருக்குங்க, உங்க கதையில நீங்களே ஹீரோவா நடிங்கன்னு சொன்னாரு. விக்ரம், உங்க சிச்சுவேஷன் என்கிட்ட சொன்னீங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இந்த அவமானம் அசிங்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இருக்கும். நமக்கு கிடைக்கிற அவமானம் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற சன்மானம். நம்ம மலை ஏறுற வரைக்கும் மலைக்கு கீழே தான் நம்ம இருப்போம். மலை ஏறினதுக்கு அப்புறம் மலையே நம்ம காலுக்கு கீழே தான் இருக்கும். நீ கூடிய சீக்கிரம் வெற்றிங்கிற மலைய கண்டிப்பா கைப்பற்றணும். உடனே நான் கதை எழுத உக்காந்துட்டேன். ஆனா இந்த கொரோனா ஆடின ஆட்டத்துக்கு நல்ல கிளைமேக்ஸே கிடைக்கல. இவன் ஏதோ சைக்கோ கில்லர் போல இருக்கு. அவன் மூணு கொலைகள் மட்டும் பண்ணிருக்க மாட்டான், நிறைய கொலைகள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னையா பண்ணிட்டு இருக்க சார்? நீங்க சொன்ன மாதிரி கதையை மாத்தி எழுதிட்டேன் சார். கிளைமேக்ஸ் எது வரைக்கும் வந்திருக்கு சார்? நம்ம முதல்ல வச்ச கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு சார். அதை தவிர வேற எதுவுமே நல்லா இல்லை சார். பட் ப்ரொடியூசர் கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காருல, என்ன பண்ணலாம் சார்? அவருக்காக ஒரு வெர்ஷன் திங்க் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா மூவிய ரெண்டு பார்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். இங்க பாருங்க விக்ரம், கண்ட கண்ட கனவுலாம் காணாதீங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்கிரிப்ட் அது ஒரு சினிமாவா வருமா வராதான்னு யோசனை பண்ணுங்க. ஏன் சார், என்னாச்சு? இங்க பாருங்க, நீங்க ஸ்கிரிப்ட் எழுத உட்காரும் போது இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே மறந்துடுறீங்க. என்னாச்சு சார்? இன்னும் வேற என்ன நடக்கணும்? லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் கொரோனா நம்மளை வச்சு செய்யும் போல இருக்கு. நீங்கள் டிவி பார்த்தீங்களா இல்லையா? கவர்மெண்ட் மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, ப்ரொடியூசர் கால் பண்ணாங்களா?
இல்லை சார். எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? லாக்டவுன் போட்டாங்கன்னு உங்களை எஸ்டேட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டோம், கவலைப்படாதீங்க சார். நாம் நினச்சது நடக்கலைன்னா மாளிகையில் இருந்தால் என்ன, குடிசையில் இருந்தால் என்ன சார்? நமக்கு வேலை முடிஞ்சாகணும்னா நான் பிளாட்ஃபார்மில் கூட படுத்து தூங்குவேன் சார், பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க, நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். நான் 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார். நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. சூப்பர் டைரக்டர் நீங்கள் இருக்கீங்க. ஆனாலும் இப்படிலாம் நடக்குதே சார். சிச்சுவேஷன் அப்படி இருக்குங்க. இந்த பேண்டமிக்கினால நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தொந்தரவு இல்லை, எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். இத்தனை நாள் வெயிட் பண்ண நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. கனவுலேயே இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட்டோம், நமக்கெல்லாம் கொரோனா ஒரு பிரச்சனையா? விக்ரம், இந்த ஃபீல்டில் நீங்கள் ரைட்டர் மட்டும் இல்லை, ஹீரோவும் நீங்கள் தான். ஒரு நடிகன் எப்போவுமே அவன் வலி எல்லாமே மறைச்சிட்டு கேமரா முன்னாடி சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ஒரு நடிகனோட அழகு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஹலோ. என்னப்பா விக்ரம், திடீர்னு கால் பண்ணியிருக்கிற, என்ன மேட்ரு? உனக்கு காசு அனுப்புகிறேன், ஒரு கேஸ் பீர் வாங்கினு தெரியா. லைஃபை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறடா, எங்களை பாரு, பெங்களூர் வேறான்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போயிட்டோம். ஆமாம், சினிமாக்காரங்க படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி பாட்டில் தானே ஓப்பன் பண்ணுவாங்க. நீ என்னடா கேஸ் கிடக்கல பீர் கேட்டுனுங்கிற, என்னடா ப்ரொடியூசர்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டியோ? சோடா ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? என்ன போதையை ஏற மாட்டேங்குது? டைரக்டர் சொன்ன மாதிரி கஞ்சா ட்ரை பண்ணலாமா? காக்டெயில் கொடுக்குற போதையை விட எது தெரியுமா அதிகமாக போதை தரும்? பொண்ணுங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, உங்களை தாங்க.
என்ன? நீங்க எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? அடிக்க மாட்டீங்க என்ன சொல்றேன்? அது நீங்க கேக்குற ஹெல்ப் பொறுத்து தான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அது பயப்படாதீங்க, என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க. எனக்கு நீங்க ஒரு கிஸ் கொடுக்கறீங்களா? செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? எங்கங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு? போன்ல பேலன்ஸ் இல்ல, கால் பண்ணிட்டு தர உங்க போனை கொடுங்க. இல்ல பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க காசு வேணும்னு கேப்பேன்னு பார்த்தா கிஸ் கேக்குற. உன்ன மாதிரி ஆளுங்களா அடிச்சு உள்ள தள்ளணும், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஃபியூச்சர்ல பெரிய ஸ்டார் ஆக போறேன், அதனால அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. ஆஹா, இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கவங்க எல்லாம் ஸ்டார் ஆனாங்கன்னா என்ன மாதிரி பொண்ணுங்க நிலைமை? அவ்வளவுதான், பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் அறிவையும் யூஸ் பண்ணணும். எங்க ஆக்சுவலா நான் ரொம்ப நல்ல பையங்க, நீங்க தான தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. ஆமாமா, உங்க கண்ணத்துல காயம் இருக்க மாதிரி யாரோ அடிச்சிருக்காங்க. அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ரொம்ப நல்லவருன்னு. என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயாவது கேட்டிருப்பீங்க. நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கரெக்ட் தானே? ஏங்க இது ஒண்ணு பொண்ணுங்க அடிச்சது இல்ல, ப்ரொடியூசர் அடிச்சது. ப்ரொடியூசரா? ஹலோ. என்னடா குடிச்சிட்டு ஃபுல் டைட்டா படுத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு எப்பறா தெரியும்? ஏய், நீ தெளிவா இருந்தா ஒரே ரிங்ல போன் எடுப்ப. ஃபுல் குடி குடிச்சினா பக்கத்துல பாம் வந்தா கூட நீ எந்திரிக்க மாட்ட, அதனால தான் நான் கேட்டேன். இவ்ளோ அர்ஜென்ட்டா கால் பண்ண வேண்டிய அவசியம் என்னடா? நீ ஹீரோ ஒரு படத்துல செலக்ட் ஆனல்ல, அந்த படத்துல இருந்து உன்ன தூக்கிட்டானுடா. சின்ன என்ன என்ன ஷாக் ஆவற? உனக்கு நடக்க வேண்டியதா நடந்துருக்கு. ஒரு நாளைக்கு 10 ப்ரொடியூசர் 10 டைரக்டர் தேடி நீ போயிட்டு இருக்க, அதுல ஒருத்தர் உனக்கு பாசிட்டிவா பேசினா இன்னொருத்தர் நீ மறந்துடுற. உன்னை செலக்ட் பண்ணார்ல ப்ரொடியூசர், அவருக்கு என்ன கோபம் என்னன்னு தெரியடா. உன் மேல உன்னை தூக்கிட்டு வேற ஒருத்தனை போட்டுட்டாங்கடா, என்னன்னு நீயே போய் கேளுற. அவர சார், உங்க படத்துல இருந்து என்ன தூக்கிட்டீங்களா சார்? ஏன் சார்? ஏய் என்னடா சத்தம் போடுற? ஐயோ சத்தம் போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஒன்றும் இல்லை சார். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன படத்துல இருந்து தூக்கிட்டீங்க சார்? எல்லாத்துக்கும் ரீசன் சொல்ல முடியாது. அன்னைக்கு நான் செலக்ட் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு வேண்டான்னு தோணுச்சு, ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சார். ஆடிஷன்ல அத்தனை பேருக்கு முன்னாடி ஹீரோவா செலக்ட் பண்ணீங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏய் பேசாம போயா, பேசாம போயா நீ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏய் எந்தரா எந்தரா. ஓ நீங்க சினிமால இருக்கீங்களா? சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சுன்னா கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னங்க நான் கிஸ் கேக்குறீங்க? யாருனே தெரியாதவருக்குலாம் நான் கிஸ் கொடுப்பேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? நான் ஐ லவ் யூ சொல்லிருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா? கொஞ்சம் டைம் வேணும், திங்க் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். நீங்க எதுவும் கனவுலாம் கண்டுட்டு இருக்காதீங்க, இதய துடிப்பு அதிகமாகி ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் சும்மா பேச்சுக்காக தான் சொன்னேன், தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்க்காதீங்க. ஓப்பனா உன்னை கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லும் போது எதுக்கு என்கிட்ட கிஸ் கேக்குறீங்க? ப்ரொடியூசர் அடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என் கோவம் உடனே போகணும்னா நான் டக்குன்னு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா கோவம் குறையிற வரைக்கும் நான் ஓடணும். சரி ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா அங்க எதுவுமே இல்லை, அதான் டயர்ட் ஆகுற வரைக்கும் ஓடி வந்தேன். சொல்லுங்க. டேய் நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆடிஷன் போகும்போது ஆல்டர்னேட் நம்பரை என் நம்பரை கொடுக்காதேன்னு? நீ ஃபோன் எடுக்கலன்னு ரியாலிட்டி ஷோக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுறாங்க. நீ ஏதோ ஷோக்கு செலக்ட் ஆயிருக்கான், ஒழுங்கா போய் அவங்கள மீட் பண்ணு. விக்ரம், எங்க ஷோல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா குவாலிட்டி இருக்குன்னு டிசைட் பண்ணி எங்க டீம் உங்களை ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார். பட் ஒன், உங்க பேர் மட்டும்தான் லிஸ்ட்ல இருக்கு. கண்டஸ்டண்டா நீங்க ஷோக்குள்ள வரணும்னா ஒரு டாஸ்க்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். டாஸ்க் கொடுத்தா பண்ணுவீங்களா? ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டாஸ்கா? கிரேசியா இருக்கு சார். என்ன டாஸ்க்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். வெரி சிம்பிள் டாஸ்க். உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு கிட்ட போய் கண்ணத்துல முத்தம் வாங்கிக்கிட்டு அதோட செல்ஃபியை எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். கூடவே அதை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நோ அப்செக்ஷன் வீடியோ ரெக்கார்டு கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அவ்வளவுதானே, பண்ணிடலாம் சார். இதுல ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் கிஸ் வாங்கிக்கிட்டு வரக்கூடாது. கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த டாஸ்க் இருக்கு. யார் எத்தனை கிஸ் வாங்குறாங்கன்னு பொறுத்து தான் உங்களால் ஷோக்குள்ளே போக முடியும்.
அதுக்கு நான் கிஸ் கொடுக்கணுமா? நோ, நான் கொடுக்க மாட்டேன். வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறீங்களா? ப்ளீஸ்ங்க, என் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கிஸ் கொடுங்க. ஹே, முதல்ல இங்க இருந்து போங்க. எங்க ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த சினிமா சைலாம் ஓரமா வச்சு டிவி ஷோல ட்ரை பண்ண, அவங்க ஏதோ சான்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே இந்த டாஸ்கிங் கொடுத்துருக்காங்க. என் ட்ரீம்ஸ நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்க முடியும். ஒரே ஒரு கிஸ் கொடுங்க. அது ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க லேட் பண்ணீங்கன்னா பயம் இன்னும் அதிகமாகும். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு, அதுக்காக மட்டும்தான் கொடுக்குறேன். இது தவிர வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, உனக்கு புரியுதா? அதுக்கப்புறம் இதே வேலையா வச்சுட்டு என் பின்னாடி வரக்கூடாது. சரி, சீக்கிரம் திரும்புங்க, யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். எனக்கு நினைக்கிறேங்க. உங்களுக்கும் மழை பொழியும் நேரம் ஒரு கவிதை, கவிதை நடு ரோட்டில் நடக்கிறாளே தரணியே குளிர, பெருவெல்லம் வரும் மழை மழை நடந்திடவோர் குடையினிலே நானும் அவரும். போனால் அவள் கூட போகுதே என் நிழலும், தூரம் நான் ஓட கூடுமோ என் மனமும். நேரம் சுகமானதே, சல்லாபம் பெண்ணானதே, மழை பொழியும் நேரம் ஒரு கவிதை, நடு ரோட்டில் நடக்கிறாளே தரணியே. இங்கதான், இங்கே நிறுத்து. பாய், இங்கிருந்து நானே போய்க்கிறேன். வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறவா? பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. பாய். உரசிலத்தானே சிலத்திட கூடும் பரிபூர்ண அழகே. இங்க பாரு, நானா என் வீட்டை காட்டுற வரைக்கும் என் பின்னாடி வரக்கூடாது, புரியுதா? வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ்.
அவளின் மனதில் ஏனோ கேட்பதில்லை அவளின்றி எதையும் ஏனோ ஏனோ எனையால கழித்திடும் விழிகள் ஏனோ ஏனோ எதற்கோ எதற்கோ வதக்கிறாள் அனுதினம் அவள் எதற்கோ எதற்கோ ஜீவன் உயிரானதே உயிரே உடை சேர நான் தீண்டுவே மழை பொழியும் நேரம் ஒரு கவிதை நடுரோட்டில் நடக்கிறாளே தரணியே வைஷு. இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, இப்ப வது ஒரு கிஸ் கூட. கிஸ் கொடுக்கற, ஆனா செல்ஃபி மட்டும் எடுக்க கூடாது. மதுரா வருவாயோ ஆசை தணிக்க வரவாய்க்கணமே அதிர அதிர நீயும் வந்தால் தீபாவளி கொண்டு குழந்தை போல ஆவேனே நான் காதல் ராகம் சிற்பொலி கேட்கத்தானே என் மனம் ஏனோ அடங்கிட மறுக்க தாயாக நீ வேணும் தாலாட்டிட நான் இங்கு நானாக நான் வாழ்ந்திட மழை பொழியும் நேரம் ஒரு கவிதை. வைஷு, இப்பதான் நம்ம லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல, இப்ப அது ஒரு கிஸ் கூட. சேனல்காரங்க கொடுத்த டெட்லைன் முடிய போகுதுமா? நீ கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர்கிட்டயும் நான் கிஸ் வாங்கணும்ல. கிஸ் வேணும்னு கேட்டு என் பின்னாடியே சுத்தி என்ன கரெக்ட் பண்ணிட்ட. இப்ப வேற பொண்ணுங்க கிட்ட கிஸ் வேணும்னு சொல்ற, அவங்களையும் கரெக்ட் பண்ணிடுவியா என்ன? என் மேல உனக்கு சந்தேகம் வந்தா சொல்லு, நான் வேணா ஷோவே கேன்சல் பண்ணிடுறேன். வைஷு, ஐயோ சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன் அவ்வளோதான். என்னால உன் கனவு கொட்டையில கல் விழுந்துடக்கூடாது. வா கொடுக்குறேன், போதுமா? போட்டோ எடுக்க மறந்துட்டேன். இப்ப ஓகேயா? இவன் ஒருத்த மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? எங்களுக்கு எதுவும் இல்லையா? யாரா நீங்கெல்லாம்? பப்ளிக் டா. கிரவுண்ட் நல்லா பெருசா இருக்குல்ல, இங்க என்னடா பண்றீங்க? வேற எங்கேயாச்சும் போங்க. ஏபோ ஹீரோ சொல்றாருல, கேளுங்கடா, வாங்கடா எல்லாரும் போலாம். பொண்ணுங்களை பார்க்க உட்கார வச்சு சினிமா பாக்குற ஒவ்வொருத்தரும் ஹீரோவா தாண்டா இருக்கிறான். உனக்கு அந்த சீனே இல்ல நண்பா, ஓரமா போ. டேய் பொறம்போக்கு, ராஜா வாங்கணும்னா ராஜவம்சத்துல பிறந்திருக்கணும்னு அவசியமே இல்ல. நாட்டாள்கிட்ட தகுதி இருந்துச்சுன்னா யாரு வேணாலும் ராஜா ஆகலாம்டா. காதலிக்கிற பொண்ணை உன்ன மாதிரி புறம்போக்கு கிட்ட இருந்து காப்பாத்துறதால அது ஒன்னும் ஹீரோயிசம் ஆயிடாதுடா. டேய் நான் கேட்ட உடனே பப்ளிக் பிளேஸ்ல வெக்கத்தை விட்டு முத்தம் கொடுக்கற அப்படின்னா அவ ஒன்னும் கேரக்டர் இல்லாதவ இல்ல. உன்ன மாதிரி புறம்போக்குங்க வந்து அவகிட்ட ரகலை பண்ணாங்கன்னா அவளை எப்படியும் காப்பாத்துவன்ற நம்பிக்கை அவகிட்ட இருக்கு. அதை கிராஸ் செக் பண்ண நீங்களா ரெடியா இருக்கீங்கன்னா வாங்கடா. Thank you.
போடுறா. அடடா, எங்க ஆளுங்களுக்கு உங்க சினிமா ஆளுங்க மாதிரி மேக்கப் பண்ண தெரியாது. ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்குல்ல சங்கர். பீடி சங்கர் சார். பீடையா? பீட இல்ல சார், பீடிஷ். பான் இந்தியா மூவி சங்கர் சார். ஓஹோ சார். ஓ, ஷாட் சரியா வரலையா? இந்த கையில ஒன் மோர் பண்ணிட்டுமா? நோ சார். அடங்க, மெஜஸ்டிக்ல கொசு பேட்டு விற்கிற மாதிரி இருக்கா? நீ பான் இண்டியா டைரக்டரா? கொலகாரம் என்னதான் கில்லாடியா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிக்குவான். விக்ரம் எங்க சார்? அவன் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நான் சார் தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்கேன். நான் கொலகாரம் கிடையாது சார், நான் ஒரு கலா ரசிகன், டைரக்டராகவும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன் சார். ஓ, நீ எத்தனை சினிமா டைரக்ட் பண்ணிருக்க ராஜா? சங்கர் சார், சாரி சங்கர் சார், நீங்க எத்தனை சினிமா டைரக்ட் பண்ணிருக்கீங்க? எங்க சார், கதையை கேட்டு என் மூஞ்சில காரி துப்பணம் தான் அதிகம். ஒரு பையன் காசு தரல சார், காசு இல்லாம நான் எப்படி சார் டைரக்டர் ஆவறது? டேய், உன் கதைக்கு ஏன் தெரியுமா காசு கொடுக்க மாட்டேன்றாங்க சார்? போலீஸ் சம்பளம் பத்தலன்னு சைட்ல ஏதாவது சாஸ்திரம் பாக்குறீங்களா சார்? இத்து போன மூஞ்சிக்கு ஜோசிய வர பாக்கணுமா? நீ பாக்குறதுக்கு அப்படி 420 மாதிரியே இருக்க, எந்த ஆங்கிளையும் நீ டைரக்டர் மாதிரியே தெரியல. நீங்க மட்டும் எந்த ஆங்கிள் போலீஸ் மாதிரி தெரியறீங்க? என்ன சொன்ன சார்? நான் தமிழ் சினிமால ஒரு ராஜமௌலி மாதிரி அவனு பல கதைகள் எழுதி வச்சு நான் சுத்திட்டு இருக்கேன் சார். டேய்,
நீ தமிழ்ல ராஜமௌலி அவரது இருக்கட்டும், அவர் வீட்டு கார் டிரைவராக கூட தகுதி உனக்கு இல்ல. அதனோட யார பார்த்தாலும் வேற மொழிக்காரரை பத்தியே பேசுறீங்க, நம்ம ஆளுங்க இல்லையா? அது யாரா கேஜிஎஃப் பண்ணது? பிரசாந்த் நீல் சார். ஆமா சார், கேஜிஎஃப் இன்ஸ்பிரேஷனால நான் ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட் எழுதிட்டு இருக்கேன் சார். பட் ப்ரொடியூசர் தான் சார் இல்ல. ஆனா கதை பயங்கரமா இருக்கும் சார். ஒரு தடவை கேக்குறீங்களா சார்? அப்படியே மண்டையில வச்சு வச்சுக்கோ. நீ சொல்ல புரிய அந்த கதை அப்படியே 3D எஃபெக்ட்ல முன்னாடி வரும். நீங்க பண்ண கொலைகளுக்கு காரணம் நீதான், சூத்திரதாரி உன் ஃப்ரெண்டு. உங்க ரெண்டு பேரையும் இந்த கொலைகேசில எப்படி மூத்திரத்தை வர வைக்கிறதுன்றதுதான் இந்த படத்தோட கதை சார். நான் ஒன்னும் கொலைகாரன் இல்ல சார். அத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உன் கலை அருவத்தை மூடி வச்சுக்கிட்ட அந்த பொண்ணை ஏன் கொலை பண்ணீங்கன்றது மட்டும் சொல்லு சார். இண்டஸ்ட்ரியில ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி தான் சார் நான் வந்திருக்கேன். பேன் இண்டியா மூவி பண்ற பிளான்ல இருக்கேன் சார் நானு. அப்படி இருக்கிற நானு ஜெயில கடைசி வரைக்கும் கழித்தீங்க வச்சிருவீங்க போல இருக்கே சார். சரி பேன் இண்டியா டைரக்டர், இப்ப விஷயத்துக்கு வரலாம். விக்ரம் எங்க? அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு? இத மட்டும் சொல்லிடு. பாரு, நானே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண சொல்றேன். உன்னோட லைஃபே செட்டில் ஆயிடும். இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்காது. இல்ல சார், யாராவது அவங்க உயிரை அவங்களே கொல்லுவாங்களா சார்? என்ன சொல்ல வர? விக்ரமுக்கு வைஷாலினா உயிர் சார். அவன் உயிரை விட அதிகமா காதலிச்ச வைஷாலிய அவனே கொலை பண்ணுவானா சார்? நீ ரொம்ப கடுப்பேத்துறடா. டேய் டேய், மலையில இருந்து கீழே விழுந்தது ரெண்டு பேரு, எங்களுக்கு கிடைச்சது வைஷாலி பாடி மட்டும்தான். இவனும் மலையிலிருந்து கீழே குதிச்சிருந்தானா, இவன் பாடி எங்களுக்கு கிடைக்கணும்ல. நாங்க 7 நாளா அவன் பாடியை தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்லை. அவன் மொபைல் நெட்வொர்க் லாஸ்டா மைசூர்ல இருந்திருக்கு. இப்ப போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். நான் உங்ககிட்ட மரியாதையா கேக்குறேன், எங்க அவன்? சார், விக்ரம் சினிமாவில் சான்ஸ் தேடுறதுக்காக ரியல் லைஃப்ல அப்பப்ப சைக்கோ மாதிரி மாறிடுவான் சார். அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள கொலகாரன்னு சொன்னதெல்லாம் சரியா சார்? சரி கண்ணா, நீ சொல்றத நான் நம்புறேன். அப்படின்னா வைஷாலிய வேற யாரு கொலை பண்ணிருப்பாங்க சார்? எனக்கு அந்த 3 பேர் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் சார் கொலை பண்ணிருப்பாங்க. 3 பேரா? யார் யாரு? ஆர்டி நகர்ல பிஜி நடத்துற மங்களா, ரத்தத்துல எண்ணிக்கையுமே குளிச்சுக்கிட்டு இருக்கிற மந்திரவாதி ரத்தம் மார்த்தாண்டம் சார், மாஜி எம்எல்ஏ லிங்கையா சார். எம்எல்ஏ லிங்கையனா? ஆமா சார். விக்ரம் சான்ஸ் கேட்டு அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் சார். சான்ஸ் கிடைச்சி கிடைச்சி மிஸ் ஆகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை சார், போகிற இடத்துல அவனை அசிங்கப்படுத்தி தான் சார் அமிச்சாங்க. அதனால் ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தான் சார் அவன். அவனோட ஹீரோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு அவன் நார்மலாக ஆகிடுவான்னு நானே அவனுக்காக ஒரு கதை எழுதினேன் சார். ஆனால் ப்ரொடியூசரை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் சார். அப்போ தான் எங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சார் சார். அடடடடா நண்பா, என்னடா வீடு இப்படி இருக்கு, அரண்மனை மாதிரி இருக்குல்ல. டேய், அரசியல்வாதி வீடுன்னா இப்படி தாண்டா இருக்கும். டேய், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா சொல்லலாம்டா. சினிமாவை ரொம்ப ரிச்சா எடுக்கலாம். ஓகே ஓகே. ஏ லக 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 லக, இவருக்கு கதை புடிச்சு சினிமா எடுக்க ஓகே சொல்லிட்டார்னா நான் தானே ஹீரோ. என்ன நண்பா இப்படி சொல்லிட்ட? என்கிட்ட ஸ்டார் ஹீரோ டேட் இருந்தோம், அவங்கள விட்டுட்டு உன்ன ஹீரோவுக்கு நான் கதை எழுதுனா என்ன பார்த்து? அப்படி இல்ல நண்பா, உனக்கே தெரியும் தானே, சில டைரக்டர் சினிமா எடுக்கலாம், ப்ரொடியூசர் தேடு, நீதான் ஹீரோன்னு சொன்னாங்க. சினிமா ஃபைனல் ஆன உடனே என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஓரமா நிக்க வச்சிட்டாங்கடா. அதுக்கு தான் சொன்ன நண்பா, தப்பா எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே ப்ரோ, இதுக்கு அப்புறம் அப்படினா அப்படினா அப்படி நடக்காதுன்னு அர்த்தம். ஃபோன் அடிக்குது பாரு. யாரு? டேய் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர். ஆண்டவா. ஹலோ, எங்க இருக்கீங்க சார்? உங்க வீட்டுக்கு வெளிய தான் வெயிட் பண்றேன். உள்ள வாங்க. ஓகே சார், ஓகே சார், வந்துடுறேன். என்ன படம் எடுத்திருக்கீங்க? நிறைய சினிமா எடுத்திருக்கேன் சார்.
அசிஸ்டண்டா, அசோசியேட்டா, கோ டைரக்டரா நிறைய பண்ணிருக்கேன் சார். இப்பதான் முதல் படம் பண்ண போறேன் சார். முதல் படம் நல்லா எடுக்கணும். தேங்க் யூ சார். நல்லதே நடக்கும். தேங்க் யூ சார். கடவுளே கடவுளே கும்பிடு. சரி சார், கதைக்கு போலாமா? அப்படியே ஓபன் பண்ணாக்கா பெரிய பங்களா சார். பேன் இந்தியா மூவில இந்த ஷாட்டை யூஸ் பண்றாங்க சார். ஜிம்மி இங்க இருக்கு சார். அப்படியே பக்கத்துல இருந்து என்னயா பண்றா? எக்ஸைட்மென்ட் எக்ஸைட்மென்ட் சார். ஏய் உக்கார் உக்கார். சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி சார். அதுக்கு அப்புறம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ட்ராலி ஷாட் சார். ஒரு முக்கியமான விஷயம், வாங்க. இப்போ நான் படம் எடுக்க பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்ல சார், அப்படி போட்ட பணம் திரும்ப வருமா? கண்டிப்பா வரும் சார். இது நல்ல கதை சார், கண்டிப்பா வந்துரும். ஆமா சார், கண்டிப்பா வந்துரும் சார். ஒருவேளை கதை நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, சினிமாவும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, ஆனா தியேட்டருக்கு மக்களே வரலன்னா லாஸ் ஆகும்ல? ஆமா இல்ல சார், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லையா, நமக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டியாவது கிடைக்கும்ல? கிடைக்கும் சார், கிடைக்கும் சார். சார் ப்ரோமோஷன் பண்ணிட்டாக்கா பப்ளிசிட்டி கண்டிப்பா கிடைக்கும் சார். அது போதியா? நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ சார். டவுலே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் கேட்க மறந்துட்டேன் சார். ஆமா சார், சினிமால முக்கியமான விஷயம் ஹீரோட டைரக்டர். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இந்த சினிமாவில் நடிக்க வர்றாங்கல்ல லேடி ஆர்டிஸ்ட், எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கிறவங்கள நம்ம சினிமாவில் சேர்த்துக்கங்க. சரி சார், சேர்த்துக்கிறோம் சார். நல்லா இருக்கிறவங்கள நீங்களே தேடி அவங்க போட்டோஸ் எனக்கு அனுப்புறீங்களா சார்? அவங்க போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண? ஐயோ, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த சமாச்சாரமே வேண்டாப்பா. ஒரு தடவை அனுபவப்பட்டு நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்கலன்னா மக்கள் நம்மள முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல. நீங்களே கொஞ்சம் போட்டோஸ் கொண்டு வந்து கொடுங்க, அது போதும். சரி சரி, போட்டோஸ் லெட்டர் வந்து காட்டுறேன் சார். நீ கதையை சொல்லு. முக்கியமான கதை கிடைச்சதுக்கு அப்புறம் என் கதை எதுக்கு சார்? போயிட்டு வரேன் சார். வரேன் சார், வரேன் சார். ஏய், போட்டோஸ் சீக்கிரம் எடுத்துட்டு வா. கண்டிப்பா கொண்டு வரேன் சார். புத்தி கித்தி கெட்டு போச்சாடா உனக்கு. சான்ஸ் கிடைச்ச உடனே உன் புத்தியை காட்டிட்டு இல்லை. நீ இப்படி கேவலமா பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலடா. நம்ம எத்தனை வருஷமா சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நீ எத்தனை படம் டைரக்ட் பண்ணிருக்க, ஹீரோவா நான் எத்தனை படத்துல நடிச்சிருக்கேன் சொல்லு பாக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் ஹீரோ ஆனா போதும். அலைஞ்சு அலைஞ்சு சலிச்சு போச்சு நண்பா. எனக்கு ஏதோ சரியா படலடா. உனக்கு இஷ்டம் இல்லை போயிட்டேறா. ஸ்கிரிப்டை கையில வச்சு டைரக்ஷன் பண்றதுக்கு ரோட்ல நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்கள யாரையாவது ஒருத்தரை கூட்டு வந்து நான் மூவி எடுக்க போறேன். ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஒரு நிமிஷம். நீ இவ்வளவு தூரம் சொன்ன கதையில வைஷாலி எங்கேயுமே தெரியலையே. அப்படி இருக்கும்போது அந்த எம்எல்ஏ வைஷாலிய எதுக்கு கொண்டு இருக்கணும் சார்? ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்ண போகும்போது எங்க கூட வைஷாலி வரவே இல்லை சார். ஆனா நீ டைரக்ட் பண்ண மாட்டேன்னு அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போன? ஓ, மோஸ்ட்லி விக்ரமே எம்எல்ஏ பார்க்க வேற டைரக்டரை கூட்டிட்டு போயிருக்கணும். நான் அந்த சான்ஸ் அவனுக்கு கொடுக்கவே இல்லை சார். நான் என்னவோ அன்னைக்கு கோவத்தில் எந்திரிச்சு வந்துட்டேன் சார். டைரக்டர் ஆகிறது எனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல சார். அதுக்கு தான் எம்எல்ஏ லிங்கையோட ஆசையை நிறைவேற்ற நானே இறங்கிட்டேன். அவன் ஆசையை தீக்கிறதுக்கு நீ அங்க போனியா? அதுக்கு பொண்ணுங்க தான் தேவைப்படும். ஆமா சார், அநேகமா எம்எல்ஏ டூயா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்காதீங்க சார். என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருந்தா கண்ணை பிடிக்கிடுவேன். சொல்ல சார், சில பொண்ணுங்கிட்ட நான் போட்டோ வாங்கி பிரிண்ட் போட்டு விக்ரமுக்கு அனுப்பணும் சார். அப்ப வைஷாலியும் விக்ரம் கூட வந்திருந்தா சார. நண்பா, எல்லா போட்டோ இதுல இருக்கு, நீட் போய் காட்டு. நீயும் வந்தா நல்லா இருக்கும்லடா. ஏய், இன்னைக்குதான் பேட்ச் ஒர்க் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்குடா, நான் வரலாம் ரொம்ப திட்டுவாங்க. ஜஸ்ட் போட்டோ காட்டுறதுக்கு தானே போற, போ, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஷூட்டிங் முடிஞ்சோடனே கால் பண்ணு, மீட் பண்ணலாம். சரி, நான் பண்றேன். ஆ, பாய். பாய். ஆ, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ட்ரை, அவ்வளோதான் பிரதர். இந்த எலெக்ஷனில் நான் ரொம்பவே செலவு பண்ணியிருக்கேன், அதை எப்படியாவது நான் திரும்ப எடுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் சினிமாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசித்தேன். வந்தால் லாபம், இல்லைன்னா எனக்கு ஃப்ரீயாக பப்ளிசிட்டி கிடைக்குது இல்லையா, அதுக்கு தான். வைஷு, நீ இங்கே இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நோ, நீ உள்ளே போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகுமோ? நான் எப்படி இங்கே தனியாக இருப்பேன்? நானும் கூட வரேனே. சரி வா. சினிமா எடுக்கிறது என்ஜாய் பண்றதுக்கு தான். அந்த டைம்ல என்னையும் நீங்க மறந்துடாதீங்க. அது எப்படி நான் மற? நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீ இங்கேயே இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி.
ஆஹா, என்ன ஹைட், என்ன வெயிட், என்ன கலர். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஹீரோயின்ஸ் போட்டோஸ் இருந்தாங்க சார். ஏன்பா, ஹீரோயினை லைவா பார்த்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் எதுக்குப்பா? ஹீரோயின் அப்படின்னா இதோ இப்படிதான் இருக்கணும். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? ஐயோ சார், அது ஹீரோயின் இல்ல, என் லவ்வர் சார். உன் லவ்வரா? அதை ஏன் தூரமா நிறுத்திட்ட? வர சொல்லு, குடிக்க ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்றேன். ஏய், யாராங்க? மூவிக்கு போயிட்டு இருக்கோம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சார். சரி, அதை அங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா போன் பண்ணுறேன். சரி சார், தேங்க்யூ சார். என்ன சொல்லணும் நினைக்கிறியோ சொல்லி தொல. ஹலோ நண்பா, போட்டோஸ் கொடுத்துட்டியாடா? கொடுத்தாச்சுப்பா. ஏன்டா ஒரு மாதிரி பேசுற? டேய் நண்பா, அவன் இவ்வளவு கேவலமா இருப்பா நினைச்சு கூட பாக்கலடா. எனக்கு யாரையுமே பிடிக்கல, எல்லாரும் ரொம்ப கேவலமா இருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுயா. அப்படியா? சூப்பர் சார். தேடுற வேலை மிச்சமாயிடுச்சு. அப்படியா? அந்த பொண்ணு நீ தான்ப்பா கூட்டு வரணும். சரிங்க சார், அட்ரஸ் அனுப்புங்க, வரும்போதே கூட்டு வந்துடுறேன். பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு? இல்ல சார. உன் பின்னாடியே உட்காந்துருக்கா பாரு. பின்னாடியா? விக்ரம், டைரக்டா நான் விஷயத்துக்கே வரேன். அது என்னமோ எனக்கு தெரியல, உன் லவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சியா. இனிமே நீ எத்தனை பொண்ணுங்க போட்டோ காட்டினாலும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீ உன்னோட லவரை கூட்டு வாயா, நாளைக்கே சினிமா ஷூட்டிங்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ற? யோசனை பண்ணி பாரு. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சான். அங்க இருந்து போய் அவன் மூஞ்ச பேக்குறத விட்டுட்டு சும்மா வந்திருக்கியாடா? ஹீரோ சான்ஸ் மிஸ் ஆயிடும்ல. அதுக்கு வைஷாலிய நான் எப்படி ஒத்துக்க வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். செருப்பால் அடிப்பான் புறம்போக்கு நாய. இந்த லெவலுக்கு கீழே இறங்காத. நான் ஹீரோ ஆகிறதுக்காக தான் நீ கதை எழுதி டைரக்ட் பண்ண போற. நான் ஹீரோவாக தான் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்றாரு. அதனால நான் ஹீரோ ஆகிறதுக்காக ஒரு நாளைக்கு அவ மனசை கல்லாக்கிட்டான்னா நான் ஹீரோ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நானும் வைஷாலியும் நல்லா வாழ போறோம்ல. லைஃப்ல எனக்கு இனிமேல் போனே பண்ணாத, என் மூஞ்சலையும் முழிக்காதடா. வைடா போன. அன்னையிலிருந்து அவன் சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு அவன் நான் பேசுறதே இல்லை சார். அந்த எம்எல்ஏ வைஷாலிய ரொம்ப விரும்பினதால அவன் தான் சார் ஏதாவது பண்ணிருக்கணும். எம்எல்ஏ விஷயத்தை விட்டுதல்ல. மார்த்தாண்டம் யாரு? ரத்த மார்த்தாண்டம் சார். அதான், அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, விக்ரம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு கட் பண்ணிட்டான்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. மறுபடியும் எப்போ ஒண்ணு சேர்ந்தீங்க? அவன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கல சார். நாக்க இழுத்து வச்சு அப்படி அறுத்துரு பாத்துக்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன கிருஷ்ண குசேலனா இல்ல மம்முட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? பாரு, அந்த ரத்த மார்த்தாண்ட எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? சொல்றேன் சார. நாங்க ரெண்டு பேரும் எம்எல்ஏவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மூவி கிடைச்ச சந்தோஷத்துல விக்ரம் வீட்டுல பார்ட்டி கொண்டாடலாம்னு வைஷாலியும் கூப்பிட்டுருந்தோம். கங்க்ராட்ஸ் ஹீரோ சார். தேங்க்யூ. டேய், வயிறு பசிக்குதுடா, ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறா. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, அதுக்கு தானே வர சொல்லியிருக்கேன். வைஷோ, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதையே ஆர்டர் பண்ணலாம். நான் ஒன்றும் சாப்பிட்றதுக்காக இங்கே வரல, விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். வைஷோ, நான் ஹீரோ ஆக போகிறேம்மா, உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? இல்லை. பைத்தியம் முடிச்சிச்சா உனக்கு? ஒன்று சொல்கிறேன் விக்ரம், நீ எவ்வளோ நாளாக சினிமாவில் ஹீரோ ஆக போகிறேன்னு சொல்லிட்டே இருந்த தெரியுமா?
அந்த படம்லாம் வந்துச்சா? அதுக்கு தான் சொல்றேன், இப்ப ஏற்பட்டிருக்க சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஹீரோவா நடிச்சு உன்னோட படம் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்க அன்னைக்கு அப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் நீ பாப்ப. அம்மா தாயே அற்புதம், சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதையும் நீ கெடுத்துறாதம்மா. குஷி எல்லாம் இப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இப்படி கெடுப்பாங்க, நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லம்மா. இந்த குடி மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் உங்க கனவு மேல காட்டியிருந்தீங்கன்னா நீங்க இந்நேரத்துக்கு ஒரு பெரிய டைரக்டராவும் விக்ரம் ஒரு பெரிய ஹீரோவாவும் ஆயிருப்பான். நான் கிண்டலா? ஓ, உனக்கு அப்படி தோணுதா? எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா, நீ இத்தனை வருஷமா ஜூனியர் ஆர்டிஸ்டாவே நடிச்சிட்டு இருக்கியே, உனக்கு ஆக்டிங் வருமா வராதா? நீ ஹீரோவா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஆக்டிங் வரலன்னு லாஸ்ட் மொமெண்ட்ல உன ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இததான் கிண்டல்னு சொல்லுவாங்க. என் டேலண்ட் மேல உனக்கு அவ்வளவு டவுட் இருக்கா? போதுமா?
சாரி விக்ரம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பட் சூப்பரா ஆக்ட் பண்ற விக்ரம், எனக்கு ஒரு டவுட். டவுட்னா அந்த மாதிரி இல்ல, நீ இவ்ளோ டேலண்டடா இருந்தும் கூட உனக்கே ஒரு சான்ஸ்மே கிடைக்கல. ஒரு நாள் எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருக்க பொறுமை நம்ம கிட்டே இருக்கணும். 70 வயசுல தலைவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காருல்ல, அந்த மாதிரி. அது ஓகே, ஆனா எந்த வாய்ப்பும் கைக்கு கிடைக்கலங்கும் போது உன் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்குன்னு தோணுது. நம்ம வேணா போய் ஒரு நல்ல சாமிஜிய பாக்கலாமா? அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு நான் எம்எல்ஏ பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன்ல, அவர் கண்டிப்பா சினிமா எடுப்பாரு, டவுட்டே இல்ல. பட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம்ஸ் வரவே கூடாதுன்னு சொல்றேன், போயிட்டு வரலாம். அப்ப நீ சந்தோஷமே இல்லாத மாதிரி இருந்த. நீ ஹீரோ ஆனா சந்தோஷப்படுற மொத ஆள நான் தான் இருப்பேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுவேன், சரியா? ஒரு தடவை சாமிஜியை போய் பாத்துட்டு வந்துடலாம். மேடம் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் போகாம இருக்க முடியுமா? எனக்கு போயிட்டு வர எனர்ஜி கம்மியா இருக்கு, ஏதாவது கொடுத்தேன்னு. எனக்கு புரிஞ்சு போச்சு, கண்டினியூ. சரி, கண்ண மூடு. சதுர்புஜம் மகாசிவம் வெற்றி கண்கொண்ட பயங்கரம் விக்னேஸ்வரின் ஜகஸ்தினி சூரசம்ஹாரகாரிணி. அம்மா, சரிங்க அம்மா, அப்படியே பண்ணிடுற. சரிங்க அம்மா, சரி தாயே. காதலிக்கிற பொண்ணு கண்ணி கழியாம இருந்தா அவளை என் தாய்க்கு பலி கொடுத்து அவ உடம்புல இருந்து வர்ற அந்த ரத்தத்தை என் தாய்க்கு நைவேத்தியம் பண்ணணும். பூஜை முடிஞ்ச அந்த ரத்தத்தை உனக்கு நான் குங்குமமா பண்ணித்தரேன். அத நீ ஒவ்வொரு நாளும் எந்த வேலைக்கும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நெத்தியில வச்சுக்கோ. நல்லதே நடக்கும், கண்டிப்பா நீ ஜெயிப்ப. சுவாமி, பலி கொடுக்கறத தவிர வேற எந்த பரிகாரமும் இல்லையா? உன்னோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறணும்னா நீ காதலிக்கிற அந்த பொண்ண, உன் வாழ்க்கையில உனக்கு துணையா வரப்போற பொண்ண அம்மனுக்கு பலி கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இத பாரு, நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அவளை பலி கொடுக்கறத தவிர வேற வழியே இல்ல. நீயே முடிவு பண்ணிக்க. இங்க இருக்கிற இவனுக்கு வாழறதுக்கு வழியே இல்ல, இங்க வர மக்களுக்கு புத்தியே இல்ல. டேய், இவன் சொல்றத கேக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். அது என்னமோ, கண்ணியாமா பலியாமா? பலி கொடுக்கலாம். என்ன பலி கொடுக்கலாம்னு சொன்ன? என்ன காமெடியா? ஹேய், காமெடி பண்ணலாம், என்கிட்ட டைம் இல்லை, புரியுதா? வர அமாவாசை அன்னைக்கு வைஷாலிகிட்ட ஏதாவது சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வரணும். போலாம். நீலாம் ஒரு ஜென்மமாடா. நீ ஜெயிக்கணும்ன்றதுக்காக யார வேணா பலி கொடுப்பியா? நாளைக்கு நீ என்ன இப்படி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எமோஷனல் டயலாக் கேட்கறதுக்கெல்லாம் கிட்ட எனர்ஜியே கிடையாது. இருக்கிற எனர்ஜி அப்படியே இருக்கணும்னா நான் உயிரோடு இருக்கணும், அவ்வளவுதான். நீ நல்லா படிச்சவன்டா. இத மாதிரி மூட நம்பிக்கைக்காக உன்னே நம்புற அந்த பொண்ணை ஏமாத்தாத விக்ரம். பாவண்ட அந்த வைஷாலி. நான் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி அவதானே சொன்னா, அவகிட்ட நான் அப்படி என்ன கேட்க போறேன்? ஜஸ்ட் அவளோட உயிரை தானே. உங்களெல்லாம் நான் என்ன சொல்றதுனே தெரியலடா. சான்ஸ் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க இல்ல சார்? நான் எதுவுமே பண்ணல சார். அடிச்சுன்னா ஷூ பிஞ்சிட்டு போயிரும். எம்எல்ஏ கிட்ட போனப்போ பொண்ணுங்களை சப்ளை பண்ண மாட்டேன்னு திரும்பி வந்தவன், கடைசியில பொண்ணுங்களை தேடினவன் நீதானே? ஏய், நீயும் அப்படிப்பட்டவன் தான், ஆனா நீ வெளிக்காட்டல, அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட்டு, நீயே சொல்லிருக்க மந்திரவாதியும் எம்எல்ஏவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வைஷாலிய கொலை பண்ணாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா பிஜி ஓனர் மங்களாவுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவு நேரம் நீ சொன்னதுல அவ என்ட்ரி எங்கேயுமே இல்லையே. நான் முதல்ல
பிஜியோட ஓனர் மங்களா பத்தி தான் சொல்லலாம்னு இருந்தேன் சார். நீங்க எம்எல்ஏ பத்தி கேட்டதால அங்கிருந்து ஆரம்பிச்சேன் சார். வைஷாலிக்கும் மங்களாவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்றேன் சார். வைஷு நீ உன் வீட்டுக்கு போ, நான் அப்புறமா கால் பண்றேன். கொஞ்சம் தூரமா என்ன ட்ராப் பண்ணிடா. எவ்வளவு தூரம் வந்தாலும் நீ தான் உன் வீட்டை காட்டவே மாட்டேங்கல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ஆட்டோலயே கிளம்பு. பாய். ஆட்டோ ஹவுசிங் போர்ட். ஹலோ, எங்கடா இருக்க? இல்ல, கிரவுண்ட் பக்கத்துல தான். அங்க என்னடா பண்ற? யாரோ சில பொறுக்கி பசங்க வைஷால கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு வந்தேன். ஏய், ஹீரோக போறோம், ஜாக்கிரதையா இருடா, கை கால் பாத்திரம்டா. இந்த சில்ற பசங்களை அடிச்சதால டூப் இல்லாமலே ஃபைட் பண்ணலாம்னு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுரா. நீ எனக்காக ஒரு கதை ரெடி பண்ணிருக்கல, அது ஒரு ஃபைட் வச்சிடற. சூப்பரா நான் பண்றேன். ஓ, பொண்ணு கிடைச்சது ரியாலிட்டி ஷோ விட்டுட்டு ஹீரோவை பாக்குறியா? ஏதாவது ஒண்ணு பண்ணுடா, அப்பதான் லைஃப்ல முன்னேறுவ. ஏண்டா, உன் லவர்ட்ட கிஸ் வாங்கி, அது இல்லாம வேற ஒரு பொண்ணு கிட்ட கிஸ் வாங்கி ரியாலிட்டி ஷோக்கு போட்டோ சப்மிட் பண்ணுன்னு சொன்னல. இப்ப அந்த வேலை என்ன பண்ண? இது இப்பதான் நான் குடுக்கவே போறேன். ஓ, இத்தனை நாளா நீ இப்ப குடுக்கவே இல்லையா? போட்டோ குடுக்கறது இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு. ஒரு நல்ல ஐடியா குடுக்கற, ஈவினிங் பார்ட்டி குடுக்கறியா? ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லு, அது வொர்க் அவுட் ஆகுற மாதிரி இருந்தா உனக்கு நான் டீட் தரேன். வெரி சிம்பிள் நண்பா, எனக்கு ஒரு இடம் தெரியும், உனக்கு எத்தனை கிஸ் வேணுமோ அத்தனை கிஸ் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் பணம் செலவாகும். உனக்கு ஓகேவா? ஒரு ரவுண்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது ஒரே ஒரு கிஸுக்கு நீ 500 ரூபாய் தரேன்னு சொல்றியே, உனக்கு பைத்தியம் எதுவும் இல்லைல்ல? இங்க வித்தியாசமான ஆளுங்களா வருவாங்க, அவங்க கூட கம்பேர் பண்ணும் போது நீ ஃபார் பெட்டர். ஓகே, கொடு, கொடுக்குற 500 ரூபாய் கொடு. ஐயோ ஆண்டி, நீங்க கிஸ் பண்ண வேணாம், பொண்ணுங்க தான் கிஸ் பண்ணணும். என்ன, பொண்ணுங்களா? ஏன், ஒரு பொண்ணு பத்தாதா? ஓகே, என்கிட்ட 15 பொண்ணுங்க இருக்காங்க, உனக்கு எல்லாருமே வேணும்னு சொன்னா 7500 ரூபாய் ஆகும். கொடுக்குறியா? கமலி, கமலி அக்கா கீழே வா. இது வரேன்க்கா, ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். விக்ரம், வைஷாலி, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். இதோ பாருடா, இவ்வளவு நேரம் நீ சொன்ன கதையில சொல்ல போனா எல்லா இடத்துலயும் நீ இருக்க. நீ பிஜி பக்கமே போலன்னு சொன்ன, அங்க இதான் நடந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா, எந்த ஒரு அம்மாவும் அப்பாவை வைக்கிற இடத்துல மகளை வைக்க மாட்டாங்கடா புறபோக்கு. சார், அப்படி ஒண்ணு நான் உங்ககிட்ட ஒண்ணும் தப்பா சொல்லல சார். நீங்களாவே ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார். நான் முழுசா சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்,
நடந்த கதையை நான் ஒரு ஃப்ளோல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பூந்து கட் பண்றீங்க சார் நீங்க. டேய் டேய், வைஷாலி மங்களாவோட பொண்ணு இல்ல அப்படின்னா அவ யாரு? இது தெரியாம தான் உன் ஃப்ரெண்ட் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தானா? ஐயோ சார், நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். நண்பா, எதோ யோசிச்சு மனசை கெடுத்துக்காதடா. வைஷாலி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தோணுதுடா. நீ ஒரு டைம் போய் பேசுடா. நம்ம பார்க்குறவங்கெல்லாம் நல்லவங்க நினச்சிதான் நம்ம மோசமாகவே போகிறோம். இதுக்கப்புறம் அவங்க நம்மளை எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க. போதா குறைக்கி இவ வேற. ஷூ, வைஷாலி வந்துட்டா பேசாம இரு. நீ பேசிட்டு வா, நான் அப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஹாய் வைஷாலி. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையால நாங்க தங்க வேண்டியது ஆயிடுச்சு விக்ரம். பணம் இருக்கிறவங்க கிட்டதான் பணம் சேர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த பணக்காரவங்க வீட்டில் பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. பணம் இருக்க எத்தனையோ பேருக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே அதிகம். ஆனால் ஏழை வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நானும் அந்த மாதிரி தான். தெரியாதனமா ஒரு ஏழை வீட்டில் பிறந்த பொண்ணு அப்பாவோட கஷ்டங்களை குறைக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான ஆசைகளை சுமந்துக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். உள்ள வாங்க, அக்கா கூப்பிடுறாங்க. வாமா, நாம போலாம். உன் பேர் வைஷாலியா? ரொம்ப அழகா இருக்கு. இவ்ளோ கூட்டிட்டு போய் ரூம் காட்டு, ஃப்ரெஷ் ஆகட்டும். சாப்பாடே ரெடி பண்ணிடு. சரி அக்கா. வைசு, நீ ஹீரோயின் ஆகணும்னா பெங்களூருக்கு போகணுமா? நம்ம கிராமத்துல இருந்தா அது நடக்காது. ஐயோ வேண்டாம்ப்பா, அவ்வளோ தூரமா போய் தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. இப்பவும் நம்ம ஒரு பக்கம் ஷூட்டிங்லாம் போயிட்டு தானே இருக்கு. அவங்க கிட்ட நான் சான்ஸ் கேக்குறேன். அவங்க பெங்களூர்ல இருந்து வரும்போதே எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படிமா சான்ஸ் தருவாங்க சொல்லு? ஆமால, பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கம்மா. நீ போறன்னு சொன்னா நான் உன்ன விட்டுட்டு வரேன். அவங்க தங்கறதுக்கு வீடு தருவாங்க, சினிமாவில் நடிக்க சான்ஸ் வாங்கி தருவாங்க. உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீங்களே போக சொல்லிட்டீங்க, அப்புறத்துக்கு எனக்கு பயம். போலாம். உங்க பொண்ணு தானே? ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு. ஒவ்வொரு மாசம் அஞ்சாம் தேதி வந்தா நான் உனக்கு பேசின பணத்தை கொடுத்து விட்டுறேன். வாங்கிக்கோ. சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்பா, நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஆகி நல்லா சம்பாதிப்பேன். உங்களை, அம்மாவை, தங்கச்சிய நான் நல்லா பார்த்துப்பேன். உங்ககிட்ட நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுப்பேன். நம்ம குடும்பத்துல இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்திடுவேன். ஏன்னு சொல்லுங்க, நான் உங்களோட லக்ஷ்மி இல்லையா? ஹலோ,
இன்னைக்கு தான் புதுசா ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா. பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. வருதுன்னா சாயங்காலம் வாங்க. ஓகே. நல்லா தூங்குனியா? அட, நீ சிரிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, நீ பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கல, இப்படி வெக்கப்பட்டா எப்படி நடக்கும்? ஆ, சினிமாவில் இருக்கவங்க எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். நீ பேசுறது எப்படி இருக்கணும்னா, டல்லா இருக்கவங்க கூட ஹாப்பியா ஆகிடணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுல ட்ரெஸ் இருக்கு, இத போட்டுக்கிட்டு நீட்டா ரெடி ஆகி கீழே வா. இந்த டைம்லயா? எங்க? உன்னை பாக்கிறதுக்காக ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்திருக்காரு. நீ ஹீரோயின் ஆகணும்ல, அதுக்குதான் இதை போட்டுட்டு சூப்பரா ரெடி ஆகி கீழே வந்துரு. உன்னை பார்த்தவொன்னே சான்ஸ் உனக்கே கொடுத்துடணும். இந்த நான் ஊர்ல இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கிராமத்து பொண்ணுங்க போடுற மாதிரி இருக்குமா? இது லேட்டஸ்ட் ஃபேஷன், வாங்கிக்கோ. சீக்கிரம் ரெடி ஆகி வந்துரு. வாவ், அடடடடா, என் கண்ணே பட்டுறும் போல இருக்கு. நீ இப்போவே பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்க, அவ்வளோ அழகா இருக்க. ஹீரோயின் சான்ஸ் உனக்கு தான் கிடைக்க போகுது. அந்த ரூம்ல தான் ப்ரொடியூசர் இருக்காரு, போய் பாரு. எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் வாங்க. ஐயோ ராமா, இல்ல நீ இப்படி பயந்தனா ஆக்டிங் எப்படிமா பண்ணுவ? பயப்படவே கூடாது. உன்கூட நானும் வந்தா ப்ரொடியூசர் என்னை திட்டுவாருல்ல? அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், எதுக்கும் பயப்படாத, தைரியமா போ. போமா? உட்காரு. உன் பேர் என்னமா? வைஷாலி. இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்க. நீ ஒரே ஒரு சினிமா நடித்தா போதும், நம்பர் ஒன் ஹீரோயின் ஆகிடுவ. உன் காது, அந்த லிப்ஸு, நான் சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுவல்ல நீ? ஆமாம் சார். நான் ஒரு படத்துல பெரிய ஹீரோவா நடிக்க போறேன். நான் சொல்றபடி கேட்டனா, நீதான் ஹீரோயின். கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தா போதும். எனக்கு இதுல எல்லாம் வெறுப்போம்ல சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். உனக்கு சினிமானா பிடிக்குமா? அந்த ஆசை காட்டினா நீ நல்லா கோஆபரேட் பண்ணுவோன்னு மங்களா என் கிட்ட சொன்ன, அதனால தான் இப்படி பண்ண. நான் எந்த ப்ரொடியூசரும் இல்லை. உன்னை பார்த்ததும் போத தலைக்கு ஏறி போச்சு. உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? ஒரு நிமிஷம் ஹால்ல உட்காருங்க, நான் வரேன். அக்கா, நீங்களாவது சொல்லுங்க, என் அப்பா என்ன பணத்துக்காக வித்துட்டு போகல? எனக்கு சினிமாவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் என் ஊருக்கு போயிடுற. ஊருக்கு போய் என்னடி பண்ண போற? ஊருக்கு போய் உன் வீட்டை அழிக்க போறியா? இங்க இருந்து நீ போய் தான் ஆகணும்னா, நான் உங்க அப்பாக்கு கொடுத்த 100,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்ட போடி. ஹம்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 ம
உன்னை பணத்துக்காக இங்க வித்துட்டு போறேன்னு சொல்ல தைரியம் இல்லாம சினிமா ஆசையை காட்டி பொய் சொல்லி உன்னை இங்க வித்துட்டு போயிட்டா உங்க அப்பா. நீ இப்ப எல்லாம் புரிஞ்சிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு நாள் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ, மனச கல்லாக்கிக்கு, வர கஸ்டமர்ஸ்க்கு சந்தோஷத்தை கொடு. புரிஞ்சுதா அக்கா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதுல எல்லாம் வெறுப்பு இல்ல. உங்க பேஜில இருந்து ஏதாவது வேலைய பார்த்து உங்க கடனை அடைச்சிடுறேன்க்கா. ப்ளீஸ் அக்கா, நீயா என் வழிக்கு வந்தா சரியா இருக்கும். இல்லனா உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கால்ல விழுந்து கேக்குறேக்கா, என்ன விட்டுருங்க அக்கா. நான் ஆசைப்பட்டத நீ கொடுத்துருக்க. இதுக்கப்புறம் உன் பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. அம்மா, இந்த ஊரில் இருக்க சில அப்பா அம்மா நம்ம பண்ணுற வேலையை தான் நம்ம பசங்களும் பண்ணோன்னு ஆசைப்பட மாட்டாங்க. நாம் அனுபவித்த கஷ்டம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்னு நம்ம பிள்ளைங்களாச்சு சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ பண்ணுற இந்த தொழிலுக்கு போலீஸ் குறுக்க வராங்கன்னு அவங்க கூட என்னை இருக்க வச்சிட்டல. நீ பண்ணுற வேலை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் உன் மேலே ரொம்பவே மரியாதை வச்சுருந்தேன். ஏன்னு சொல்லுங்க, உங்க புண்ணியத்தினால தான் நான் மூணு வேளை சாப்பிட்டு இருந்தேன். நீங்க இத்தனை நாளா என்னை வளர்த்தது பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு இல்ல. நீங்க நான் சீக்கிரமா பெரியவளா வளர்ந்து உன்னோட தொழில நானும் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்க. கட்டாயப்படுத்தி யாரையும் இந்த தொழில இன்வால்வ் பண்ணாதம்மா. உன் கண்ணீரை பார்த்து இங்க கரையிற மனசு யாருக்கும் இல்லம்மா. இந்த பிசினஸ காப்பாத்துக்க சொந்த மகளையே பலி கொடுத்துருக்காவ. அப்படி இருக்கும்போது உன் கண்ணீருக்கு மதிப்பு கொடுப்பாளா என்ன? எந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிடுமா. அவ சாப்பிடவே இல்லையா? சாப்பிடலக்கா.
சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் கஷ்டப்படுறதே மூணு வேளை சாப்பாட்டுக்காக தான். ஆனா செய்யற தொழில் தான் வித்தியாசப்படுது. இதுதான் என் தொழில். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இந்த வேலை பண்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வைஷாலி, இங்க பாரு, நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த தொழிலை இன்வால்வ் பண்ண விரும்பல. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை, மாசம் மாசம் வர வருமானம் பத்தாம இந்த வழியை தேடிக்கிட்டு எல்லாரும் ரெடியாக தான் இங்கே வராங்க. எல்லாருக்கும் பண தேவை ரொம்ப அதிகம். நான் செய்கிற தொழில் சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் நாலு குடும்பத்துக்கு நல்லது நடக்குதுங்கும்போது அதை விட சந்தோஷம் வேறு என்ன வேணும் சொல்லு. உன்னோட கண்ணீரால் என் கல் மனசு ரொம்பவே கரைஞ்சி போச்சு. நீ அன்னைக்கு அப்படி கத்திட்டு இருந்த, ஆனால் என்னோட பொண்ணு நீ சத்தம் போட்டு அழுதப்போ மனசு கல்லாக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ட. உன்னை பார்க்கும்போது எனக்கு என் மகதாமா ஞாபகம் வரா. அதுக்கு நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். நீ இந்த தொழிலை பண்ண வேண்டாம். நானே உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கித்தரேன். நான் கொடுத்த 100,000 ரூபாயும் நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், சரியா? தேங்க்யூ. உங்க பணத்தை நான் சீக்கிரமே திருப்பி கொடுத்துறேன். தேங்க்ஸும் வேணாம், நீ பணம் கொடுக்கவும் வேணாம். நீ முத தடவை இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தியோ அதே சிரிப்போட இந்த வீட்டில் என் மகளா இருமா, அது போதும். நானும் உன்ன மாதிரி சினிமா ஹீரோயின் ஆகணும்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு இருக்க கஷ்டத்துக்கு முன்னாடி என்னோட கனவெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதுக்கு தான் என்னோட கனவுகளுக்கு கல்லை வச்சு சமாதி கட்டிட்டேன். அது என்றைக்குமே வெளியே வரவே வராது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பஸ் ஸ்டாப்பில் பார்க்கும்போது உன்னோட சினிமா கனவுகளை பற்றி என்கிட்ட சொல்லும்போது நான் சினிமாவை விட்டாலும் இந்த சினிமா என்னை விடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆன, உன்னை லவ் பண்ண. ஆனால் நான் இருக்கிற இடம் உனக்கு தெரிய வந்தா நீ என்னை விட்டு தூரமா போயிடுவியோன்னு தான் நான் இருக்கிற இடத்த உன்கிட்ட சொல்லல. வெளி உலகத்துக்கு அது ப்ராஸ்டியூஷன் ஹவுஸா தான் தெரியும். ஆனா எனக்கு அது என்னோட சொந்த வீடு மாதிரி ட்ரீட் பண்ண வச்சாங்க மங்களாக்கா. I'm sorry வைஷு, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது நான் தான் விக்ரம். சாரி கேட்க வேண்டியது நான் தான், நீ இல்ல. I'm sorry. வைஷு, மங்களா ஆண்டி கிட்ட நான் பேசுறேன். இனிமே நீ அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ தங்க வேற இடம் பாக்குற, சரியா? தலக்கால் இல்லாம நீ பேசிட்டு இருக்காத. வைஷாலிய தன்னுடைய மக மாதிரி பார்த்துட்டு இருக்க அந்த மங்களா, அவ எதுக்கு இவளை கொல்லணும்? சார், மங்களா தான் கொலை பண்ணிருப்பாங்க உங்ககிட்ட நான் எப்பயாவது சொன்னா சார். அவங்க மேல ஒரு டவுட் தான் சார் சொன்னேன். அப்புறம் புடுக்கிறதுக்கு அவ கதைய இவ்வளவு தூரம் சொன்ன? இந்த மூணு பேர்ல வைஷாலியுடைய டெட் பாடிய மலை மேல இருந்து யாரு தூக்கி போட்டிருக்கணும்? மலை மேல இருந்தா சார்? வைஷாலி செத்து இருந்தது எம்எல்ஏ வீட்டு பக்கத்துல, மார்த்தாண்டன் கொகை பக்கத்துல, மங்கல்லா பிஜி பக்கத்துல, சரிதானே சார்? சார், கொலகேசுக்கு ஏதாவது க்ளூ கொடுப்பேன்னு பார்த்தா நீ எழுத போற மர்டர் சம்பந்தப்பட்ட கதைய சொல்றியா சார்? எத்தனை டைம் சார் சொல்றது? எனக்கும் அதே டவுட் தான் சார். எம்எல்ஏ வீட்டு பக்கத்துல, மார்த்தாண்டன் குகை பக்கத்துல, சிட்டி சர்க்கிள் பக்கத்துல மூணு வைஷாலிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம வைஷாலி அதுல இருக்கலாம் தான் சார் சொல்ல வந்தேன். கொல்லப்பட்ட மூணு பொண்ணுங்களோட பேரும் வைஷாலி தான், அது கூட நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு பேரும் வைஷாலி தான். கொலை நடந்த இடம் வேற வேறையா இருந்தாலும் வைஷாலிங்கிற அந்த பேருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு.
அங்க நடந்த நாலு கொலைகளுமே ஒவ்வொன்னும் ஒரு ஒரு ஸ்டேஷன் லிமிட்ல வருது. கொலை பண்ணவன் யாரு, ரொம்ப பிரில்லியண்டா யோசனை பண்ணி பண்ணிருக்கான், யாரவன், யாருக்கு சார் தெரியும்? ஏன் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள செத்து போன அந்த வைஷாலிக்கும் சிட்டிக்குள்ள கொலை பண்ணப்பட்ட அந்த வைஷாலிகளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு சார். விக்ரமோட லவ்வர் வைஷாலி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும், வேற எந்த வைஷாலி யாருன்னு எனக்கு தெரியாது சார். பாரு, எனக்கு கோபத்தை வர வைக்காத, கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த வயிறை கொரோனா டியூட்டி பார்த்து குறைச்சிருக்க. இந்த கேஸை என்னோட மூளைய வச்சுதான் நான் முடிக்க போறேன். உன்னோட இத்து போன கதையை சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகாத. அப்படியா சார், எனக்கு இந்த கேஸ பத்தி பேசி எனக்கு ரொம்ப தலைவலியே வந்துருச்சு சார். அப்படியா, சரி இப்ப வெளியே போ. என் ஆளுங்கிட்ட சொல்றேன், உன்னை வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம், டைரக்டா மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போடா. தேங்க்யூ சார். சார் சார், ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா சார், நான் கதை சொல்ல போறேன் சார். நேரம் சொல்றது போதாதா கிருஷ்ணப்பா? சார், எம்எல்ஏ லிங்கையா, மந்திரவாதி மார்த்தாண்ட, பிஜி ஓனர் மங்களா, இவங்களோட போட்டோஸ் அப்புறம் டீடைல்ஸ் வேணும். ஆ ஓகே சார், எனக்கு உடனே வேணும். ஓகே சார. அப்புறம் அவங்க எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. சரிங்க சார். சொல்லு கிருஷ்ணப்பா. சார், லிங்கையா, மாத்தாண்டா, மங்களா அவங்க எஸ்கேப் ஆகி 4 நாள் ஆச்சு சார். சம்திங் இஸ் ராங், பிக் கிரைம் நடந்திருக்கு. இந்த கேஸில் என்னை சுத்த விட்டுட்டு இருக்கிற அந்த சைக்கோ யாரு? அவ ஒரு நாளைக்கு மனசை கல்லாக்கிட்டான்னா பலி கொடுத்துடலாம், ஜஸ்ட் அவ உயிர் தானே. வைஷாலிய எம்எல்ஏ கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்? விக்ரம், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான். இங்க என்ன சர்ப்ரைஸ்? வா நான் சொல்றேன். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல? நீ கட்டின சமாதிய உடைச்சு உன் கனவுகளை வெளியே கொண்டு வரலாம் தான். அப்படின்னா? அப்படின்னா நான் ஹீரோ ஆகணும்னா நீ தான் ஹீரோயின். என்ன ஜோக்கா? நிஜமாவே வைஷு, நம்ம சினிமாக்கு நீ தான் ஹீரோயின். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நிம்மதியா இருக்கேன். மறுபடியும் என்னோட செத்துப்போன கனவுகளை தட்டி எழுப்பாத விக்ரம். ஒரு லவ்வரா உன்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றலனா நான் எதுக்கு இருக்கேன்? இந்த ஒரே ஒரு படத்துல மட்டும் ஹீரோயினா பண்ணு போதும், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா பண்ணு, இல்லனா வேண்டாம். ஓகே, உனக்காக ஹீரோயினா இந்த படத்துல நடிக்க நான் ஒத்துக்கிறேன். ஹாய் விக்ரம். சார் வணக்கம். வணக்கம் சார். உட்காருப்பா. வணக்கம். வணக்கம். நீ உட்காருமா ப்ளீஸ். யூ ஆர் வெரி கமிட்டட் பர்சன் விக்ரம். ஆ சார். ஆமாம் சார். நம்ம படத்தில் ஆக்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா? ஆ ஆமாம் சார். ஹீரோயினா பண்ணுறாங்க. ஹோ கிரேட். கதையெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? ஆ சொல்லிட்டேன் சார். ஏன் லேட் பண்ணணும்? வாங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஃபார்மாலிட்டிஸா? உங்ககிட்ட ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாரு, போ போய் பேசிட்டு வா. உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா? வா இங்க இருந்து போலாம். ஹேய், புத்தி கெட்டு போனது எனக்கு தான். கைய விடுங்க. என்னோட ஆசைய தீத்துக்காம உன்னை நான் வெளிய விடுறதா இல்ல. கைய விடுங்க விக்ரம். விக்ரம் சொல்லு. விக்ரம் என்ன விடுங்க. கைய விக்ரம். Thank you.
ப்ளீஸ், எனக்கு ஹீரோயின் சான்ஸ் வேணா, எதுவும் வேண்டாம். உனக்கு ஹீரோயின் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா உன் லவர் அவன் ஹீரோ ஆகிறதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் அவன்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். உன் லவர் என் கூட ஒரு நாள் படுத்தானா, நீ ஹீரோ ஆகிறதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னேன். பாவம், அவனை எத்தனை நாள் தான் சான்ஸ் தேடிக்கிட்டே இருப்பான் சொல்லு. ப்ளீஸ், அவனை பார்க்கும்போது உனக்கு பாவமா தெரியலையா? நீ உண்மையிலேயே அவனை காதலிச்சிருந்தானா? உன்னோட லவ்வர் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஆளா வரணும்னு நீ நினைச்சானா? 10 நிமிஷம் என் கூட கோஆபரேட் பண்ணா போதும். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. தன்னோட ஆசையை நிறைவேற்றலன்ற கோபத்துல வைஷாலியுடைய தலையில பாட்டிலால அடிச்சு கோலை பண்ணி வீட்டுல இருந்து வெளியே தூக்கி போட்டிருப்பான். வைஷாலிய லிங்கைய கொலை பண்ணிருக்கணும். ஆனா விக்ரம் என்னானா? அப்பா புண்ணியாத்மா, உனக்கு நீயே டிசைட் பண்ணிக்கிட்டு என்ன ரேபிஸ்ட் மர்டரிஸ்ட்னு முடிவு பண்ணிராதையா? ஓஹோ, எம்எல்ஏ லிங்கையே சாரா? ஆஹா, வாங்க. சரி, தலைமறைவா இருந்தவரு அதென்ன இவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்துட்டீங்க? பயம்தான், பயத்தினாலதான் நான் தலைமறைவா இருந்தேன். நான் லைஃப் லாங் வெளியவே தலை காட்ட மாட்டேன்னு நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்க. அப்படின்னா நீங்க வைஷாலிய ரேப்பும் பண்ணல கொலையும் பண்ணலன்னு சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு யாரியா சொன்னது நான் தான் ரேப் பண்ணேன்னு? ஒரு பொண்ணு தானா வந்து ஊன்னு சொன்னாலும் நான் ஊகுன்னு தான் சொல்லுவேன். ரெட்புல்லையே குடிச்சாலும் ரேப் பண்ண முடியாத நிலைமையில தான் நான் எப்பயும் இருப்பேன். என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அரசியல்வாதிங்கனாலே அவங்க ரேபிஸ்ட்னு நீங்களா எப்படியா முடிவு பண்றீங்க? பொண்ணுங்க மேல சபலம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த ஜாமூனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா அந்த ஜீரவை நான் தொட்டு சாப்பிடுவேனே தவிர வேற எதுவும். ரேப்பும் பண்ணல மர்டரும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வைஷாலி யாருன்னே தெரியாதா? இதுதான் உங்களோட ப்ராப்ளம். கேட்ட கேள்வியை திருப்பி திருப்பி கேக்குறீங்க, அப்பதான் சரின்னு ஒத்துக்குவாங்கன்றதுக்காக. நான் எப்ப சொன்ன வைசாலி எனக்கு தெரியாதுன்னு? நான் ரேப்பும் பண்ணல மர்டரும் பண்ணல, அதை தான் நான் சொல்ல வந்தேன். வைசாலி உங்க வீட்டுக்கு வரவே இல்லையா? வந்திருந்தா.
ஆனா அங்க நடந்ததே வேற. சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஹாய் விக்ரம், ப்ளீஸ் உட்காருங்க. எங்க மூவில நடிக்க ஒத்துக்கிட்டீங்களா? கதையெல்லாம் சொல்லிட்டீங்கல்லப்பா, பின்னையே லேட் பண்ணணும். வாங்க, நாம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். வாங்க. என்னாச்சு என்னாச்சு? ஏய் ஏய், சினிமாக்காரனா என்ன நினைச்ச? சினிமா என் உயிர் தான், ஆனா வைஷாலி என் உயிருக்கும் மேலடா. உன்ன மாதிரி பைத்தியக்காரன் கூட அனுப்புவேன்னு எப்பரா நீ நினைச்ச? சான்ஸ் கொடுக்குறேன்னு ஆசை காட்டிட்டா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வைஷாலியை கேட்டப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எந்த அளவுக்கு கேடுகட்டவனா இருப்பேன்னு. உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் வைஷாலியை ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வரதா சொன்னேன். நீ ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் நான் ஹீரோ ஆக முடியுமா? சினிமாவை காதலிக்கிற, சினிமாவை மட்டும் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இன்னும் இருக்காங்க. சான்ஸ் கேட்டு அவங்க காலெல்லாம் நான் விழுவேன், ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க காலில் நான் விழவே மாட்டேன். இந்த இடத்துலயே ஒன்னு குத்தி போட்டு போலாங்கிற அளவு கோவம் இருக்கு. ஆனா நீ ஒரு அடி வாங்கினாலும் வைஷாலியோட செருப்பால வாங்கிட்டல்ல. நெக்ஸ்ட் டைம் நீ எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் வைஷாலி செருப்பால் அடிச்சது உனக்கு ஞாபகத்துக்கு வரும்ல? ஒழுங்காயிரு வைஷு, வா. இதுதான் சார் நடந்தது. சரி, நீ கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எலெக்ஷன் பக்கத்தில் வருது. இந்த தடவை ஜெயிச்சு சிஎம் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உண்மையான கொலகாரனை பிடிச்சி உள்ள போடுங்க சார். கேஸை சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக என்ன கொலகாரனாக்கி என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். நீங்க கேட்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன். சினிமாவுக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருந்த விக்ரம் வைஷாலி கையால் லிங்கையாவை ஏன் செருப்பால் அடிக்க வச்சா? கேஸ் சால்வ் ஆக போகிற நேரத்தில் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கு. இந்த கொலைக்கும் லிங்கையாக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற போது யார் கொலையை பண்ணியிருக்கணும்? நீ காதலிக்கிற பொண்ணு கண்ணி கழியாமல் இருந்தா அவளை என் தாய்க்கு பலி கொடுத்து அவள் உடம்புல இருந்து வர்ற அந்த ரத்தத்தை என் தாய்க்கு நைவேத்தியம் பண்ணணும். பூஜை முடிஞ்ச அந்த ரத்தத்தை உனக்கு நான் குங்குமமாக பண்ணித்தரேன். பலி கொடுக்கலான்றேன். அப்படின்னா லிங்கைய கூட வைஷாலி போயிருந்தான்னா அவ கண்ணி கழிஞ்சு போயிருப்பான்னு அர்த்தம். லிங்கையா சினிமா ப்ரொடியூஸ் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, வைஷாலிய கண்ணி கழியாம பார்த்துக்கிட்டு நரபலிக்கு பலி கொடுத்தோன்னா தன்னோட கெரியர்ல நல்லது நடக்கணுன்றதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணலான்னுட்டு அமாவாசை அன்னைக்கு விக்ரம் வைஷாலிய மார்த்தாண்டங்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா. இந்த பொண்ணு நான் உனக்கு பலி தர எதுக்கு தாயே? அம்மா தாயே மகமாயே, ஆ!
நம்பி வந்த அந்த பொண்ணை நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிட்டல்ல, என் கையில மாட்டுவல்ல, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. மூட நம்பிக்கைகளை முன்னாடி வச்சுக்கிட்டு நரபலிய கொடுத்துருக்க ரத்த மார்த்தாண்டோ. சார், யோ, உன்னை பார்த்தா நம்பவே முடியலையா? ஆமா சார். அந்த வைஷாலிய எதுக்கு நீ பலி கொடுத்த? நான் கோழி ஆடுகளை பலி கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சீக்கிரமா பிரபலமாகணும்னு விக்ரமோட பேராசையை நான் பயன்படுத்தி வைசாலி அங்க வர வச்ச. ஆனா அன்னைக்கு அங்க நடந்ததே வேற சார். சரியா போச்சு. யோ, என்ன நடந்ததுன்னு சரியா சொல்லியா? ஒரு நிமிஷம், எதுக்குடா கேமரா எடுக்கிற கொண்டு வந்த? என்ன ப்ரூஃப்? நீங்க வைஷாலி பலி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? போலீஸா? என்ன சுவாமிஜி, நீங்க வெட்டுங்க, நான் ரெக்கார்ட் பண்றேன். நீங்க டிவி சேனல்ல இருந்து வரீங்களா? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? பைஷு சார், சார் இங்க பாரு சாமி, இந்த மாதிரில நல்லது பண்றேன்னு சொல்லி எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கிருப்ப? உடம்பு வளைஞ்சு வேலை செய்யறதை விட்டுட்டு இத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்குறிய, வெக்கமா இல்ல? நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போதுன்னு உனக்கே தெரியாது, நீ மத்தவங்களுக்கு சொல்றியா? நம்ம நாட்டுக்குள்ள எந்த டெரரிஸ்டும் வராத மாதிரி பார்டர்ல உட்கார்ந்துகிட்டு மந்திரம் போடுங்க, அப்ப பாது ஏதாவது பிரயோஜனமா இருக்கும். கோலகாரனுக்கு ஈக்குவலா இருக்கீங்க நீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை ஜெயில டாய்லெட் கழுவ போடணும். நடைய ஸ்டேஷனுக்கு என்ன ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க சார், என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். தயவு செஞ்சு நீயும் என்ன மன்னிச்சிடுமா சார், நான் வேணும்னா இந்த ஊரை விட்டு போயிடுறேன், பிளீஸ் சார். பண்ணவே இல்ல சார். சரி, கொஞ்ச நேரம் வெளியே இருக்க கூப்பிடுறேன். சரிங்க சார். இந்த கேஸ் ஏன் இவ்வளோ கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்கு? என்னோட சர்வீஸில் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் டீல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த கேஸில் நான் ஏன் இவ்வளோ தடுமாறுறேன்? என் மைண்ட் என் கண்ட்ரோலுக்கு ஏன் வரமாட்டேங்குது? பொறுமையாக யோசனை பண்ணா க்ளூ கண்டிப்பாக கிடைக்கும். வைஷாலிய ரெண்டு பேர்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிருக்கான்னா விக்ரமே கண்டிப்பா வைஷாலிய கொலை பண்ணிருக்க மாட்டான். அப்படின்னா அவளை கொலை பண்ணது யாரு? வைஷாலிய தன்னோட மக மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த மங்களா எதுக்கு கொலை பண்ணணும்? பணத்தை கொடுத்து வாங்கின இந்த பொண்ண மக மாதிரி நினைச்சுக்கிட்டான்னா அவ பிசினஸ் எப்படி நடக்கும்? இல்ல சார், நீங்க கவலைப்படாதீங்க, அது நடக்காது. சொல்ல போனா எந்த கஸ்டமர் வீட்டுக்கும் நாங்க அனுப்ப மாட்டோம். வேணும்னா நான் உங்களுக்கு சில போட்டோஸ சென்ட் பண்றேன், அதுல எந்த பொண்ணு வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பொண்ண எங்க பசங்க நீங்க இருக்க இடத்துக்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓகே? அது அப்படி இல்ல, வீடா இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அது கரெக்ட் தான், ஆனா டேவா இருந்தா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட்ல சார் கொஞ்சம் கஷ்டம், ஏனா வைஷாலி வீட்ல இருக்கா? பரவால, விடுங்க, அட்ரஸ் அனுப்புறேன், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. ஓகே சார். வாமா வைஷு, இவ்ளோ காலையில எங்கம்மா போயிட்டு வர? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு வைஷு. நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்,
அவனுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. அதுக்கு அதுக்கு நான் வெளியில ரூம் பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்புறேன். ஒருத்தன் கூட சுத்தம் போது உன் வீட்டோட கஷ்டம் உனக்கு ஞாபகம் வரலையா? அதே நானு நாலு பேர் கூட படுக்க சொன்னா நான் அப்படி இல்ல அது இதுன்னு கதை விட்டுட்டு இருந்த. என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? அன்னைக்கு நீ அவ்வளவு அழுததை பார்த்துதான் ஐயோ பாவம் கிராமத்து பொண்ணு எமோஷனலா நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு தான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு நான் உன்கிட்ட டிராமா போட்டேன். உன்னை நானு இத்தனை நாளா இந்த தொழில ஏன் இறக்கி விடலன்னு தெரியுமா? நீ லோக்கல் ஃபிகர் இல்லடி, நேஷனல் ஃபிகர். அதுக்குதான் இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் கிட்ட உன்னை சேல் பண்ணா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் நான் நினைச்சேன். நீ என்னடனா உன் லவ்வர் கூட போறங்கிற, உனக்கு என்ன மஞ்சள் குங்குமம் சேலை கொடுத்து வழி அனுப்பி வைப்பேன் நினைச்சியா? நோ, இப்பதான் உன்னை நான் துபாய்க்கு சேல் பண்ற டீலிங்க பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன பண்ணுங்க, இவளோட ரூமே தள்ளி பூட்டி வைங்கடா. இவ இந்த பிசினஸ்ல இறங்குறன்னு சொல்ற வரைக்கும் குடிக்க தண்ணி சோறு எதுவுமே கொடுக்காதீங்க. பசியில செத்தா செத்து போகட்டும், எனக்கு 100,000 லாஸ் ஆனா கூட பரவாயில்ல. பாரு வைஷாலி, சொல்றத நல்லா கேளு. கடைசியா உன்கிட்ட நான் கேக்குறேன் வைஷாலி, நீ ஒத்துக்கிட்டா வயிறு ஃபுல்லா சாப்பாடு போடுற. இல்ல, நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். என்ன விக்ரம் கூட அனுப்பி வைங்க. அப்படியா? சரி, பாரா, இவ செத்துட்டா இங்கயா தூக்கி வீசிடுங்க. வயித்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா கூட இவ திமுருக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. எங்க இருந்தா வந்தாலும் வைஷாலி, வைஷாலி, வைஷாலி. ஏய், முதல்ல உன்ன அடிச்சு உள்ள தூக்கி போடணும்டி. நீ எங்க வேணா இரு, நான் உன்னை விட மாட்டேன். நான் இன்ட்ரி போட்டவங்க எல்லாம் என்ட்ரி கொடுத்துட்டே இருக்காங்களே, அவதானே இவ? அது நான் தான் சார், அன்னைக்கு மேக்கப் போடல. ஆஹா, மேட்டருக்கு வாங்க சார். ஏற்கனவே நான் பப்ளிக் கிட்ட மரியாதை கெடுத்துக்கிட்டேன் சார். இப்போ நான் தான் கொலைக்காரின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னால எப்படி சார் நிம்மதியா வாழ முடியும்? சொல்லப்போனா வைஷாலி கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல சார். ஏன்னா நான் அவளை மக மாதிரி பாத்துட்டு இருந்தேன் சார். ஒரு நிமிஷம் பேசாம இருங்க. இதோ பாருங்க மேடம், இந்த முழு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே என்ன மாதிரி பிரில்லியன்ட் ஆபீசர் யாருமே கிடையாது சார். ஒரு கொலை நடந்த இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா இந்த கொலை இப்படிதான் நடந்திருக்கும் சொல்ற அளவுக்கு இன்டெலிஜென்ட் நானு. அப்படிப்பட்ட எனக்கு இந்த வைஷாலியோட கொலைய நீங்க எல்லாரும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க போல இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் என்னோட பிரெயினை ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க சார்? எனக்கு ஹனி ட்ராப் தெரியும் சார், பிரெயின் ட்ராப் எல்லாம் தெரியாது. சொல்ல போனா எனக்கு அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது சார்.
இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார், ப்ளீஸ். ஓகே, அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடைசியா நீங்க வைஷாலிய பார்த்தப்போ அங்க ஏதோ ஒன்னு நடந்திருக்கடமே, அது என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெளியே ரூம் பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன். யார் அந்த பையன்? விக்ரமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் பொண்ணுங்க கிஸ் பண்ணணும்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டு இங்க வந்தான். அவன் டென்ஷனா பாதியிலேயே இங்க இருந்து போனான். அவன் பின்னாடியே நீ வந்ததை நான் அப்ப பார்த்தேன். அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த மாதிரி இடத்துல என் பொண்ணை வச்சிருந்ததால நான் அவளை இழந்துட்டேன். அதுக்காக நீ இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உனக்கு வேற வீடு நானே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எங்க அந்த பையன் வந்திருக்கானா? கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வாமா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. வேற பசங்க கிட்ட பேசினாலே பிரிஞ்சு போற இந்த காலத்துல வைஷாலி இந்த மாதிரி இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சு கூட அவளை புரிஞ்சுக்கிட்ட நீ அவ கூடயே இருக்கிறல்ல. நீ எவ்வளவு நல்ல பையன் எனக்கே தெரியும்ப்பா. என் வைஷாலி நல்லா பாத்துக்கோப்பா, சரியா? ஒன்ஸ் அகேன், இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு குட்டி வீடு கட்டியிருக்கேன். இனிமேல் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் தான் இருக்கணும். நீங்களும் எங்க கூடவே வந்துருங்களே. இல்லம்மா, என் பேரு மட்டும்தான் மங்களா. நான் பண்ற தொழில் எல்லாம் அசிங்கமானது. என் கூட நீங்க ரெண்டு பேரும் இருந்தா மக்கள் உங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. கீ வாங்கிக்கோ, வாங்கிக்கோப்பா. இதுதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லை சார். வைஷாலி மொபைல் வர ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நினைச்சேன் சார். சரி மேடம், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வைஷாலியோட அப்பா வந்திருக்காரு. யோ, யாரையும் உள்ள அனுப்பாத. ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கேயே உட்கார வை. சரிங்க சார். மங்களா வீட்டுக்கு போன ரெண்டு பேரும் எங்க போனாங்க? அவங்க ரெண்டு பேரையுமே யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? இவங்களுக்கு வேற யாராவது எதிரிங்க இருக்காங்களோ? ரெண்டு பேரும் செத்து போயிருந்தா வைஷாலி பாடி கூட விக்ரம் பாடியும் கிடைச்சிருக்கணுமே. அப்படின்னா விக்ரம் சாகல. ஹலோ சார், விக்ரம் மொபைல் ஆன் ஆயிடுச்சு, ஒரு ரிசார்ட்ல சிக்னல் காட்டுது. ஏய், இமிடியட்டா லொகேஷன் ஷேர் பண்ண. ஓகே சார். ஏன் சார் நின்றுட்டீங்க? இவன் என்ன சார், இவனை ஹீரோவாக்க நான் கதை எழுதுனா? இவங்க கூட சேர்ந்து என்னைய கொலை பண்ண பாக்குறானா? எனக்கே ஆப்படிக்க பாக்குறியா? இப்ப நான் உண்மையா சொல்றேன் சார், வைஷாலிய கொண்டது இவன் தான் சார். ஏய், ஸ்டேஷன்ல டென்ஷன் ஆக்குற மாதிரி இங்க டென்ஷன் ஆக்காத. அவனை போறதுக்கு முன்னாடி உன்னை போட்டுருவேன். வெறும் கொலை மட்டும் இல்ல, ரேப்பு ஆயிருக்கு. நான் பாக்கல சார். ஆமா, இவனுக்கு நாங்க என்ன அநியாயம் பண்ணன்ட்டு எங்களை டார்கெட் பண்ணிருக்கான்? யோ இன்ஸ்பெக்டர், இவன் என்னையா ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான்? இத்தனை பேர் மேல டார்கெட் வச்சிருக்கான். அவன் சைக்கோன்னு இப்பதான் தெரிய வந்துச்சா? இந்த கேஸ நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சைக்கோன்னு. இவனை நான் விட மாட்டேன்.
யோ இன்ஸ்பெக்டர், கையில கன்ன வச்சுட்டு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஷூட் பண்ணி அவனை போட்டு தள்ளிடலாம். பண்ண முடியாது, பேசாம இருங்க. ஏன் முடியாது? ஷூட் பண்ணியா? என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவன் கஞ்சா எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. அவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டா, சும்மா இருக்க. யாரா நீங்கலாம்? என் பொண்ண ஏண்டா பொண்ண? அவனுக்கு என்னடா பொண்ணா? யார் பொண்ணு? யாரா நீ? ஏய், நீங்க நல்லா வாழணும் தானடா என் வீட்டை நான் விட்டு கொடுத்த? எந்த வீடு? யாருமா நீ? நீ உலக நாயகி மாதிரி ஆக்ட் பண்ணாத. நீ எப்படிப்பட்ட பெரிய கிரிமினல் எனக்கு நல்லா தெரியும். உண்மையே சொல்லு, உன் கேர்ள்ஃப்ரெண்ட கொண்டுட்டு அதுல இவங்களையா இன்வால்வ் பண்ண? இங்க பாருங்க, நீங்க யார பத்தி பேசுறீங்க எனக்கு சுத்தமா தெரியல. உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை கேட்டு நீங்க வந்திருக்கீங்க. ஏய், உங்ககிட்ட நல்லபடியா பேசுற நீ ஒத்துக்க மாட்டடா. ஸ்டேஷன்ல கூட்டு போய் நாலு காட்டு காட்டினா கொலை எதுக்கு பண்ணனு ஒத்துக்குவல? நான் இந்த கொலையும் பண்ணல. நான் இந்த கொலையும் பண்ணல. ஏய், அவ தப்பிச்சு ஓட போறான். லைட் ஆன் பண்ணுங்க. ஏ விக்ரம் பாரு, இது போலீஸ் கண்ணு லோடா இருக்கு, தமாஷ் பண்ணாத. உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, நான் எந்த கொலையும் பண்ணலன்னு சொல்றது புரியல உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க, இல்லனா. ஏ விக்ரம், நீ பண்றது ரொம்ப தப்புடா. ஏய், நீ பேசாம இருடா. என்ன பாக்குறீங்க? நடங்க. நோ, வேண்ட விக்ரம், நான் சொல்றது போயாங்கிற மரியாதையா இங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுங்க. என்ன கோவப்படுத்தாதீங்க, சுட்டு தள்ளிடுவேன். டேய், நம்ம ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிட்டோம்டா, ஷூட் பண்ணாதடா ப்ளீஸ்டா, ஷூட் பண்ணிடாதடா. ஏய், நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நான் உனக்கு நல்லது தானே பண்ண? ஏய், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் டிபார்ட்மெண்ட் உன்ன சும்மா விடாது. கண்ண கொடு. ஐயோ ஐயோ, ஐயோ. நீ எத்தனை ஷூட் பண்ணாலும் நாங்க யாரும் சாவ மாட்டோம். நீ உன் மனசுல நாங்க எல்லாரும் செத்து போனோம்னு நினைச்சா மட்டும் நாங்க சாவோம். நீங்க எல்லாம் சாமியா இல்ல பூதமாடா? யாரா நீங்க? கேரக்டர்ஸா?
ஹலோ குரு, நீ உடனே ரிலாக்ஸ் ஆகாத, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இன்னும் மீதி இருக்கு. ஒழுங்கா உட்கார, டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உருவாக்கின கேரக்டர்ஸா? ஸ்கிரிப்ட் உள்ள இருக்கிறத விட்டுட்டு வெளியதுக்கு வந்தீங்க? நீ 3 வருஷமா கதை எழுதிட்டே தான் இருக்க, ஆனா உன்னால கிளைமேக்ஸே எழுத முடியல. ஆமா, என்னோட போலீஸ் கேரக்டர்ல இருந்து கதை ஸ்டார்ட் ஆச்சு. கதை எழுத எழுத எத்தனை கேரக்டர்ஸ் நீ கிரியேட் பண்ணிருக்க, எத்தனை கேரக்டர்ஸ் நீ போட்டு தள்ளிருக்க பாரு. இப்படியே விட்டோம்னா எங்களை நீ சினிமால இருந்து அடிச்சு துரத்தி விட்டுற பயத்துல நாங்களே ஒரு கிளைமேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீ எழுதின கதைக்கு நாங்களே டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா கிளைமேக்ஸே கிடைக்கல நண்பா. ஏய் இருடா, ஒரு நிமிஷம் சொல்லு நண்பா, கிளைமேக்ஸ் என்ன நினைச்சிருக்க? நல்லா இருக்குப்பா, நீங்க கதையில இன்வால்வ் ஆக கூடாதுன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏய் விக்ரம், இன்னும் ஒரு படம் கூட எடுக்கல, அதுக்குள்ள பில்டப் காட்டிக்கிட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா ப்ரொடியூசர் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு ஃபிலிம் நியூஸ் தான் வரும், பாத்துக்க. நீங்க அப்பெல்லாம் வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மூவி ரெடி ஆகிறது தடுக்கிறதுக்கு யாரோ வேலை பார்க்கறத நான் பார்த்திருக்கேன், ஆனா டீம்ல இருக்கவங்களே இப்படி பண்றத நான் இப்பதான் பாக்குறேன். என்ன மாதிரி ரைட்டர்ஸ் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, ஹீரோக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா. என்னையா சினிமா டைரக்டர் நீ? எந்த ஒரு அப்பாவாவது அவனுடைய மகளையே விபச்சார விடுதியில கொண்டே விடுவானா? ஒரு நிமிஷம். ஹலோ சார். ஹலோ விக்ரம், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன சார்? இன்னைக்குதான் கவர்மெண்ட் லாக்டவுன் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓ, நாளைக்கு காலையில் நீங்க வந்துருங்க, கிளைமேக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஷூட்டிங் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி சார், வந்துடுறேன். என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், யார் யார் வெளிய போறீங்க? என் கேரக்டர் இல்லாத ஆக்கிரோனோ. சாரி சார், நீங்க ரொம்ப வேதனையா இருக்கீங்க, உங்க காலில் வேணா விழுறேன் சார். கலா ரசிகர்கள் காலில் விழக்கூடாது, கலைக்கு மரியாதை கொடுங்க போதும். ரைட்டரும் டைரக்டரும் என்ன பண்ண போறாங்கன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், அவங்க சொல்றத கேளுங்க. அது எப்படி நல்ல சினிமா வராதுன்னு நம்மளும் பார்ப்போம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்க போதும். நீங்க என்ன சொல்றீங்க சீனியர்? பண்றதுக்கு என்ன இருக்குப்பா, நீ ஆல்ரெடி எங்க கேரக்டர்ஸ் ஃப்ரேம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க, கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அந்த ஃப்ரேம்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆயிடுற. வாங்கப்பா. என்ன போய் இப்படி பண்ணிட்டல்ல, உன்னை நான் விட மாட்டேன். யார் நீ? நீ எந்த கேரக்டர்? உன்னை எல்லாத்தையும் பண்ணது